வணக்கம். கேட்டிக்கு தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ந்துடன் துயரம், இரு பிள்ளைகளின் தந்தை உயிரிழப்ப. முல்லைத்தீவில் காரை ஒதுக்கிய சடலம். மீன்களின் விலையில் ஏற்பட்டுள்ள பாரிய வீழ்ச்சி. கடன்காரர் தொந்தரவால் உயிரை மாய்த்த குடும்பஸ்தர். இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய விசா திட்டங்கள். தொடர்ந்து விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் போதுனவைக்கு சாலையில் இரண்டு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொக்கவில் பகுதியில் மயங்கி விழுந்த இளைஞனை மீட்டு யாழ் போதுன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது உயிரிழந்துள்ளார். பரிசோதனையின் போது அவருக்கு டெங்கு தொற்று இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ் அரியாலை பகுதியைச் சேர்ந்த செல்வராஜா சிந்துயிர் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அதேவேளை முல்லைத்தீவு மல்லாவி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் டெங்கு தீவிரமான நிலையில் யாழ் போதுன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் நேற்று தினம் யாழ்ப்பாணம் கொக்கவில் பகுதியில் பல வீடுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு தாக்கம் ஆதிக்கத்துள்ள நிலையில் நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட கொக்கவில் பகுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுப்பின் ஒரு நடவடிக்கையாக இது காணப்பட்டது. இதன்படி வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர், வடக்கு மாகாண பிரதி போலீஸ் அதிபர் ஆகியோரின் நேரடி பங்கேற்புடன் குறித்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டமானது முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கமைய கொக்கவில் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் சுகாதார அதிகாரிகள் மற்றும் போலீசார் விஜயம் மேற்கொண்டதோடு வீடுகளில் டெங்கு நுழம்பு காணப்படும் இடங்கள் அகற்றப்பட்டதோடு பல வீடுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கைகளும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக யாழில் டெங்குவின் தாக்கம் அதிகரித்துள்ளதோடு இளம்பரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. யாழ் மக்களின் சுகாதார ரீதியான பாராமுக செயற்பாடுகளானது இவ்வாறான உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கிறது. மேலும் சுகாதார ஊழியர்களினதும் வைத்தியர்களினதும் அறிவுறுத்தல்கள் பல்வேறு முறை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள போதும் அவையனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படுவது குறைவாக உள்ளமை கவலைக்குரிய விடயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரை பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலமானது இன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் பகுதியில் உள்ள இராணுவ முகாம் அமைந்துள்ள கடற்கரையிலேயே இந்த சடலம் கரையொதுங்கி உள்ளதாகவும் தெப்பம் ஒன்றில் மிதந்து வந்த நிலையில் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சடலத்துடன் இந்தியாவின் தெலுங்கு மொழிகள் எழுதப்பட்ட அடையாளங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்து நீதிபதியை அழைத்து சென்று மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் மீன்களின் மொத்த விலைகளில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பேலியகொண்டை மத்திய மீன் வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மீன் கொள்வனவுக்கான கேள்வி குறைந்துள்ளமை இதற்கு காரணம் என சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமாராட்சி தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த சில வாரங்களாக மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக ஒரு கிலோ தலப்பத்தின் விலை 1500 ரூபாயாகவும் ஒரு கிலோ கிருள மீன் 600 ரூபாயாகவும் ஒரு கிலோ அலக்கொடுவா 900 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டது. தற்போது மீன்களின் மொத்த விலை 50% வீழ்ச்சியடைந்துள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. பாறை, தலபத், சீலா உள்ளிட்ட பல்வேறு மீன் வகைகளின் விலை குறைவடைந்துள்ளது. அந்த வகையில் பேலியகொடை மீன் சந்தையில் ஹரலு மீன் 550 ரூபாயாகவும் சாலி மீன் 300 ரூபாயாகவும் பழையா மீன் 600 ரூபாயாகவும் பரஃப் மீன் 700 ரூபாயாகவும் ஹெலவெல்லா மீன் 1000 ரூபாயாகவும் லின்னா மீன் 500 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டம்புளை மகநலி பிரதேசத்தில் நபரொருவர் கடன் தொகையை செலுத்த முடியாமல் தனது தோட்டத்தில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் 36 வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த குடும்பஸ்தர் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் 10 லட்சம் கடன் வாங்கி மாதம் 34000 தருவதாக உறுதியளித்ததாகவும் அதி திருப்பி செலுத்த முடியாமல் மனமுடிந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். தொழில் நடவடிக்கைகளில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக அவரால் கடன் தொகையை செலுத்த முடியாமல் இருந்ததாக கூறப்படுகிறது.
பலதவணை கட்ட முடியாததால் கடன் தொகையை அடிக்கடி செலுத்த நிதி நிறுவனமும் கடன் உத்தரவாததாரர்களும் தொந்தரவு செய்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் தற்போதுள்ள விசா நடைமுறையை தள்ளத்தி புதிய விசா திட்டங்களை அறிமுகம் செய்ய உள்ளதாக குடிவரவு மற்றும் குடிய கல்வி திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ இலுக்பட்டிய தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறப்பட்டுள்ளார். அத்துடன் விசா வழங்குவது தொடர்பான அனைத்து நடைமுறைகள் மதிப்பாய்வு செய்துள்ளதாகவும் அனைத்து வகை விசாக்கள் தொடர்பான நடைமுறைகளை தளர்த்துவதற்கான செயல்முறையை திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் இலுக்பட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வருகை தந்து ஆன்லைன் மூலம் வெளிநாடுகளில் வேலை செய்வோருக்கு டிஜிட்டல் விசாவும் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள முதலீட்டாளர்கள் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை இலங்கையில் தங்கியிருப்பதற்கான விசேட விசா திட்டமும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபடி இலங்கையில் வாழ்நாள் முழுவதும் தங்கியிருக்க விரும்புவோருக்கு நிரந்தர விசா வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ளும் வெளிநாட்டு பிரஜைகள் விசா பெற்றுக் கொள்வதனை இலகுவாக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் இந்த விசா நடைமுறைகள் மூலம் பெரும் எண்ணிக்கையிலான பயணிகளை நாட்டுக்கு வரவழைக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வடக்கு மாகாண மக்கள் விசா பெற்றுக் கொள்வதனை இலகுப்படுத்தும் நோக்கில் பெப்ரவரி மாதம் வவுனியாவில் காரியாலயம் ஒன்று திறக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் கேட்டிக்கு தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.